ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபேக்டு ஃபேக்டு ஃபேக்டு. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோடில் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இவர் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்பவே ஃபேவரட்டான பிளேயருங்க. ஏன்னா வந்து இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து இப்போ வந்து இருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டைலிஷான பேட்ஸ்மேனு. இவர் வந்து ஃபோரும் சிக்ஸ் அடிக்கும்போது அப்படியே கண்ணை தெடுத்து ஒத்தி வச்சுக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ வந்து ஒரு ஸ்டைலான ஆள். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து இவரை பற்றி படிக்கும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. அதாவது என்னன்னா வந்து என்னதான் வந்து இவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு வந்து சொன்னாலுமே வந்து முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கோட இன்னைக்கு வந்து டாப் கிரிக்கெட்டராக வந்து இந்தியாவில் வளம் வந்துட்டு இருக்காரு த மயங்க் அகர்வால். அவரை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம மயங்க் அகர்வால் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து 6 to 8 kilometers வந்து ரன்னிங் வந்து பண்ணுவாராம். மற்றபடி வந்து ஒரு யோகாவில் வந்து ஒரு கலை தேர்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து தினமே வந்து மெடிடேஷன்ன்றது வந்து மஸ்ட்டாக பண்ணுவாராம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நம்ம யோகாவில் வந்து விபாசனா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் ஃபோட்டோ போடுவோம் பாருங்கள், அந்த விபாசனா வந்து தினமே பண்ணிக்கிட்டு இருப்பாரா நம்ம மயங்க் அகர்வால். ஸோ வந்து நம்ம மயங்க் அகர்வால் வந்து ஒரு யூனிக் ரெக்கார்டு வந்து ஒன்று வச்சிருக்காரு. உண்மையிலே கேளுங்க, ஒரு மாதிரி யூனிக்காக தான் இருக்கும். அதாவது வந்து நம்ம இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் வந்து 2020 வந்து வெல்லிங்டனில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்கும். அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம மயங்க் அகர்வால் வந்து யாருமே அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்னடா ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாக அவுட் ஆகாமல் இருந்தது 30 வருஷத்தில் வந்து இதுதான் முதல் தடவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை வந்து இவர் படிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இந்தியன் வந்து யார் நியூசிலாந்து கண்டிஷன்ஸில் போய் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாக தொடர்ந்து ஆடி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s வந்து மனோஜ் பிரபாகர் வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து வச்சுருந்தாரு. ஸோ இப்போ கடைசி 30 வருஷமாக வந்து அந்த ரெக்கார்டு வந்து யார்கிட்டையுமே இல்லை. அந்த ரெக்கார்டை வச்சிருக்க ஒரே ஒரு ஆள் வந்து மயங்க் அகர்வால். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2018-19 பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து நடந்துச்சு. அதில் வந்து நம்ம விராட் கோலியோட இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் வின் போடணும்னு தெரியும். ஸோ அந்த சீரீஸோட ஃபைனல் மேட்ச் அது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிட்னி கிரியர் கிரவுண்டில் வந்து நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து யார் ஓப்பனிங் பார்ட்னர்ஸாக வந்து ரெண்டு பேர் வந்து இறங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலும் நம்ம கே எல் ராகுல் தான். இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியலனா நான் வந்து வேணால் சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து கர்நாடகா டொமஸ்டிக் டீமில் வந்து ஒன்றா ஆடிட்டு இருந்தவங்க தான். பட் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து எப்படியாச்சும் இந்திய டீமுக்கு ஆடணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. பட் வந்து ராகுல் வந்து 2014 வந்து டெஸ்ட் டெபியூட் வந்து ஆகிட்டார். பட் மயங்க் அகர்வால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் வந்து வந்தார். பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஆடினது வந்து அந்த மேட்ச், அந்த சிட்னியில் சொன்னால அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்டர் கவாஸ்கர் மேட்ச்சில் தான் வந்து ரெண்டு பேருமே வந்து ஆடினாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேறு இருக்குது, அது என்னென்னா வந்து ரெண்டு கர்நாடகா பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு ஓப்பனிங் பண்ணது இதுதான் முதல். ஸோ நம்ம மயங்க் அகர்வாலுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்கா, எந்த டூருக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து அவங்க பாட்டி டிக்கா ஆர்த்தி அவங்க பேர் அவங்ககிட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் வந்து போவார். அதே மாதிரி தான் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டூருக்குமே வந்து அவங்க பாட்டிக்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குற ஒரு ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி போட்டிருந்தார். என்ன கீழே போட்டிருந்தாருன்னா, எந்த டூருமே வந்து உங்கள் பிளெஸிங்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷ்னலாக போட்டிருக்கோம். அக்டோபர் 2019 வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும். இங்கே தான் நடக்கும், நம்ம இந்தியாவில் தான் நடக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை வந்து அங்கே பதிவு பண்ணியிருப்பார் நம்ம மயங்க் அகர்வால். அண்ட் அந்த செஞ்சுரி வந்து அப்படியே டபுள் செஞ்சுரியாகவே கன்வெர்ட் பண்ணிடுவார். 215 ரன்ஸ் கிட்ட வந்து மொத்தம் அடிப்பார் அந்த மேட்ச்சில். ஸோ அதுக்கு அடுத்த மேட்சே வந்து இன்னொரு ஒரு செஞ்சுரி அடிப்பார். ஸோ இந்த ஒரு செஞ்சுரிஸ் மூலமாக வந்து என்ன ரெக்கார்ட் படைச்சிருப்பார் அப்படின்னா வந்து இது வரைக்குமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து 2 consecutive centuries அடித்த ஒரே பிளேயர் வந்து வீரேந்தர் சேவாக் தான். இந்த செஞ்சுரி அடித்தது மூலியமாக 2வது பிளேயர் மயங்க் அகர்வால். நம்ம மயங்க் அகர்வால் வந்து யோகாவை வந்து சின்ன வயசுலேருந்தே அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் பிடிச்ச மெடிடேஷன் டெக்னிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபாசனா அப்படின்னு ஒரு டெக்னிக் நான் முன்னாடியே சொன்னால அந்த டெக்னிக் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அண்ட் இதை வந்து அவங்க அப்பா அனுராக் அகர்வால் கிட்டே இருந்து அவர் கற்றுட்டு இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புக்கு, இந்த புக்கை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்குமே வேணும்னா வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த புக் பேர் என்னன்னா த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நீங்கள் இந்தியா டீமுக்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க, இன்னுமே வந்து உங்கள் கேம் ஏதாச்சும் இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எவால்வ் பண்ணணும்னு நினைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது கன்ஃபார்மாங்க, எல்லா பிளேயருமே அப்படி பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே வந்து தினமே வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் கெட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிறோமோ வந்து நம்ம கேமுக்கு வந்து அது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நான் எந்த வயசுலையுமே வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஓப்பனு, நான் இது வரைக்குமே வந்து அப்படி தான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே என்னோடய ஜேர்னி ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்குது, அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்தியா விசஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கான்பூரில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நடந்து முடிஞ்சில்ல. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து
அந்த டே டூ நினைக்கிறேன், அதில் வந்து 47th ஓவர் வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் வந்து பவுலிங் பண்ணுவார். அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயங்க் அகர்வால் வந்து முட்டி போட்டு வந்து செகண்ட் ஸ்லிப்பில் நின்று ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு பின்னாடி வந்து அஜிங்கே ரஹானே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் நின்று ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து அந்த கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து அந்த டாக்டிக்ஸை வந்து பால் ஒருவேளை லோவாக வந்துச்சுன்னா அதை கேதர் பண்ணுறதுக்கு வந்து இப்படி ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த டாக்டிக்ஸை வந்து ஃபஸ்ட்டாக பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட் தான். இவர் வந்து 2021 நியூசிலாண்டோட ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடக்கும்ல இங்கிலாந்துக்கு, அந்த இதுலேயே வந்து இவர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்கும், அதுலேயுமே வந்து முட்டி போட்டு ஸ்லிப்பில் நிற்க வச்சு வந்து ஃபீல்டிங் பண்ணியிருப்பார் நம்ம ஜோ ரூட். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கை வந்து யாரா வந்து எடுத்துகிட்டு வந்தது, முட்டி போட்டு ஸ்லிப்பில் நிற்கிறது அந்த டெக்னிக்கை வந்து யார் எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே ஒரு இங்கிலாந்து பிளேயர் தான், மார்க்கஸ் டெஸ்காத்திக்கு வந்து ஒரு கவுண்டி மேட்ச்சில் வந்து இந்த டெக்னிக்கை முதல் முதலாக யூஸ் பண்ணியிருப்பேன். December 28, 2018 வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமே வந்து மெல்போர்னில் ஒரு மேட்ச் நடக்கும், பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்சை தான் வந்து மயங்க் அகர்வால் வந்து டெபியூட் வந்து ஆயிருப்பார். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் வந்து கே எல் ராகுலுக்கும் முரளி விஜய்க்கும் நிறைய சான்சஸ் கொடுத்துருப்பாங்க, பட் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால அந்த மேட்ச்சில் வந்து மயங்க் அகர்வால் வந்து உள்ளே வந்திருப்பார். வந்துட்டு ஒரு 76 வந்து சூப்பராகவே வந்து அடிச்சிருப்பார் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில். பாக்ஸிங் டேயில் வந்து 76 அடிக்கிறது தான் வந்து பெரிய விஷயம், அவர் வந்து அடிச்சிருப்பார். அடிச்சுட்டு வந்து செஞ்சுரி மிஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது அவர் ரொம்பவே வந்து ஃபீல் ஆகி வந்து அவரோட பர்சனல் பேட்டிங் கோச் முரளிதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்பவே வந்து உடஞ்சு போய் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம முரளிதர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா வந்து அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன்னா மயக்கருவால் சரி நீ 76 அடிச்சிருக்க அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கோர், ஆஸ்திரேலியன் ட்ராக்கில் ஒரு பாக்ஸிங் டேயில் போய் நீ இவ்வளோ அடிச்சிருக்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம், ஸோ இதை நீ சாதாரணமாக எடுக்காத, பட் செஞ்சுரின்றது ஒரு செஞ்சுரி தான், ஒரு ரெக்கார்ட் புக்ஸில் வந்து அது பதியப்பட்டுறோம், பட் வந்து இந்த 76 வந்து ஒரு சூப்பரான நாக்கு, நீ எப்போவுமே இந்த 76 எடுத்து பார்க்கும்போது நீ உன்னை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த டைமில் அவர்கிட்ட நான் சொன்னேன். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் மயங்க் அகர்வால் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு பெரிய இடத்துக்கு போவார்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பிளேயர் நம்ம மயங்க் அகர்வால், மெர்சல் மன்னன் கூட சொல்லலாம், அந்த தகுதி எல்லாமே அவருக்கு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இடத்த வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் பிடிச்சிருக்காரு. இன்னுமே அவர் வந்து பெரிய ஹைட்ஸ் போகிறதுக்கு வந்து எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் நீங்களுமே உங்களுக்கு மயங்க் அகர்வால் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு இந்த இன்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்குமே அவரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் அதுவுமே வந்து தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு பிளேயரை பற்றினா வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் பிளாக்ஷீப் போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. பை.